யூடியூப்பில் ஆன்லைன் மினியா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா முதல்ல வரக்கூடியது ஆன்லைன் மினியா சேனல். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் சேனல் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். வளாநிலை வலு வலு அமைதி பத்தி பார்க்கலாம். வலு அப்படின்னா என்னது பிழை, வலானா என்னது பிழை இல்லாம, அதாவது வளாநிலைன்னா என்னன்னா இலக்கண முறைப்படி குற்றம் இல்லாது பேசுவதும் எழுதுவதும் என்னது வளாநிலை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து செல்வன் படித்தான், இது வந்து செல்வன்றது எனது ஆண் பால் ஒருமை பெயர், படித்தான்றது ஆண் பால் ஒருமை வினைமுற்று. அப்ப வந்து கரெக்டா வந்து ஆண் பால் ஒருமை பெயருக்கு வந்து ஆண் பால் ஒருமை வினைமுற்று கொண்டு வந்து முடிஞ்சிருக்கு. அப்ப இது என்னது பிழை இல்ல, அப்ப இது என்னது வளாநிலை அப்படின்னு வந்து சொல்லுவோம். வளாநிலை வந்து எத்தனை வகைப்படும்னா ஆறு வகை இருக்கு. அது என்னன்னா திணை, பால், இடம், காலம், வினா, விடை. திணை வளாநிலைன்னா என்னதுன்னா செல்வி பாடினால் மாடு வந்தது, கரெக்டா உயர்தினை உயர்தினை வினைமுற்றை கொண்டே முடிஞ்சிருக்கு. இங்க வந்து அக்ரிணை வந்து அக்ரிணை வினைமுற்றை கொண்டே வந்து முடிஞ்சிருக்கு. அப்ப இதனால திணை வளாநிலை. பால் வளாநிலைக்கு கண்ணன் வந்தான் நாய் ஓடியது, கண்ணன்றது ஆண், அப்ப இது என்ன வந்தான்றது ஆண் பால் வந்து குறிச்சனால இது என்னது கரெக்டா இருக்கு. நாய் ஓடியது ஓடியது அப்படின்னா நாய் ஓடியதுன்னா அது ஒன்றன் பால்ல முடிஞ்சிருக்கு. அப்ப இதனாவது பால் வளாநிலை, மிஸ்டேக் இல்லாம அதனால இது வந்து பால் வளாநிலைன்னு சொல்றோம். நான் வந்தேன் நீ வருவாய், நான் வந்தேன் கரெக்டா இருக்கு, நீ வருவாய் அதுவும் வந்து இடத்துல வந்து கரெக்டா இருக்கு. அப்ப இதனாவது இட வளாநிலை. நாளை வருவேன் நேற்று படித்தேன், நேற்று படித்தேன். இப்ப நாளை வருவேன்னா நாளைக்கு வருவோம், அப்போனது காலம் கரெக்டா இருக்கு. நேற்று படித்தேன்னா முடிஞ்சதை கரெக்டா படித்தேன் அப்படின்னு வந்து முடிஞ்சனால இது வந்து கால வளாநிலை. தமிழ் இலக்கணம் வந்து எத்தனை வகைப்படும், க்வெஸ்சன் வந்து கரெக்டா இருக்கிறதுனால இது என்னது வினா வளாநிலை. இப்ப தமிழ்நாட்டின் தலைநகரம் எது அப்படின்னு கேட்டதுக்கு சென்னை அப்படின்னு விடை அளிக்கிறது என்னது விடை வளாநிலை. ஏன்னா கரெக்டா அந்த க்வெஸ்சனுக்கு ஏத்த பதில் வந்து கொடுத்தனால அது என்னது விடை வளாநிலை. அடுத்து வல்லுனா என்னன்னு பார்ப்போம். வல்லுனா அது பிழை, அப்படின்னா இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் என்னது வலு அப்படின்னு சொல்றோம். வலு வந்து திணைவலு, பால்வலு, இடவலு, காலவலு, வினாவலு, விடைவலு, மரபுவலு அப்படின்னு வந்து ஏழு வகை இருக்கு. அவன் வந்து வளாநிலையில வந்து மொத்தம் ஆறு, வலுல வந்து ஏழு வகை இருக்கு. எக்ஸ்ட்ரா வந்து என்ன வரும்னா இதோட சேர்த்து மரபுவலு அப்படின்னு வந்து சேர்த்து வரும். அடுத்து வந்து வினைவலு. ஃபர்ஸ்ட் வந்து திணைவலை பத்தி பார்க்கலாம், அடுத்து வலு பத்தி பார்க்கலாம். வலுன என்னது பிழை, அப்ப இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் என்னது வலு அப்படின்னு சொல்லுவோம். வலு எத்தனை வகைப்படும் பாத்தீங்கன்னா ஏழு வகைப்படும். அது என்னன்னா திணைவலு, பால்வலு, இடவலு, காலவலு, வினாவலு, விடைவலு, மரபுவலு. எக்ஸ்ட்ரா வந்து மரபுவலு வந்து ஏழாவதா ஒண்ணு வரும், அதை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. இப்ப திணைவலு அப்படின்னு என்னது என் மாமா வந்தது, வந்து இது தப்பா இருக்கு, வந்தது என்னது இது வந்து என்னது உயர்தினை, இது வந்து அக்ரிணை வந்து கொண்டு முடிஞ்சனால இது என்னது வலுவா இருக்கு, பிழையா இருக்கனால இது வந்து திணைவலு. அடுத்து பால்வலு, கண்ணகி வந்தான், பால் என்னது இது வந்து பெண், அப்போ பெண்பாலை கொண்டுதான் முடிஞ்சிருக்கும், இது என்னது ஆண்பாலை கொண்டு வந்து முடிஞ்சனால இது என்னது பால்வலு. இடவலு, இடவலுக்கு வந்து எக்ஸாம்பிள் நாங்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நாங்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, தப்பு, அது வந்து இடத்துல வந்து தப்பா வந்தனால இது என்ன இடவலு. காலவலு அப்படின்னா கரிகாலன் நாளை வந்தான், அப்படின்னா காலவன நாளைக்குன்னா வருவான் அப்படின்னு தான் சொல்லணும், வந்தான் அப்படின்னு வந்து முடிஞ்சதை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வினாவலு, வினாவலுனா இப்ப முட்டையிட்டது சேவலா பெட்டையா அப்படின்னு கேட்கும்போது சேவல் எப்படி முட்டை போடும், போடாது. இப்ப கொஷின் என்னது தப்பா இருக்கு, அப்ப இது என்னது வினாவலு. அடுத்து விடைவலு, இப்ப நாளை பள்ளி திறக்கப்படுமா அப்படின்னு வந்து கேட்கறதுக்கு வினாவுக்கு வந்து என் அத்தைக்கு உடல் நலம் இல்லை அப்படின்னு வந்து தப்பா ஏதோ ஒரு கேள்வி பதில் வந்து வேறதா இருக்கு, அப்ப இது என்னது விடைவலு. மரபுவலு அப்படின்னா என்னன்னா நாய் கத்தும், கத்த கத் மரபு வந்து நாய் வந்து எப்படி என்ன சொல்லுவோம் நம்ம குறைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கத்துன்றது என்னது தப்பா இருக்கிறதுனால இது என்னது மரபுவலு. அடுத்து வலு அமைதியை பத்தி பார்க்கலாம். வலு அமைதுன்னா என்னன்னா இலக்கண முறைப்படி வந்து குற்றமுடையது அப்படி இருந்தாலும் இலக்கண ஆசிரியர்களால் வந்து குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளதுதான் என்னது வலு அமைதி அப்படின்னு சொல்றோம். அடுத்து வலு அமைதியை பத்தி பார்க்கலாம். வலு அமைதினா என்னதுன்னா இலக்கண முறைப்படி வந்து குற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இலக்கண ஆசிரியர்களால் வந்து குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்றோம்ல அதுதான் என்னது வலு அமைதி அப்படின்னு சொல்றோம். இந்த உவகை, சிறப்பு, உயர்வு, உறுதி, சினம்,
இந்த காரணமா வந்து திணைவலு, பால்வலு, காலவலு இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னா வலு அமைதியா வந்து ஏற்றுக்கொள்றோம். எதுக்காக ஏற்றுக்கொள்ளும் பாத்துக்கோங்க, உவகை உவகைன்னு சொல்லுவோம், மகிழ்ச்சின்னு சொல்லலாம். இப்ப உவகை, சிறப்பு, உயர்வு, உறுதி, சினம் இதனால வந்து மொத்தம் மூணு மட்டும் எடுத்திருக்காங்க. திணைவலு, பால்வலு, காலவலு இந்த மூணையும் நம்ம என்னது வலு அமைதியா வந்து நம்ம ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து சிற்றூர்கள் என்ன சொல்லுவாங்க, ஒரு பசுவை பார்த்து என் லட்சுமி வந்து விட்டாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. லட்சுமி வந்து விட்டால் இதுல வந்து இது வந்து என்னது லட்சுமி அப்படின்றது என்னது உயர்தினை பேரு. வந்து விட்டால் பசுவை பார்த்து லட்சுமி வந்து விட்டாள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து என்னது திணை வலுவா இருந்தாலும் மகிழ்ச்சியின் காரணமாக இது என்னது திணை வலு அமைதியா வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இது என்னது அப்படின்னா வலு அமைதி அப்படின்னு சொல்றோம். இப்ப குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், நாளை வருவார் தான் கரெக்டா சொல்லணும், ஆனா என்னது நாளை தமிழகம் நாளை வருகிறார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கனால இது என்னது உறுதித்தன்மையின் காரணமாக இது என்னது நம்ம கால வலு அமைதியா வந்து நம்ம ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலு வலுனானது வேற சொல்லு என்னது பிழை, தவறு, குற்றம் இதெல்லாம் வந்து ஒரே பொருள் தான் குறிக்கும். வளாநிலை அப்படின்னா பிழையின்மை, தவறின்மை அதுதான் வந்து வளாநிலை. வலு அமைதியை வந்து எப்படி சொல்லலாம், பிழை ஆனா சொல்றோம் அது பிழையாக வந்து நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம் அதான் வந்து சொல்றாங்க. அடுத்து கோட்டையிடம் பார்க்கலாம். வலு வந்து எத்தனை வகைப்படும், ஏழு வகைப்படும். வலா வந்து எத்தனை வகைப்படும், ஆறு வகைப்படும். அது பாத்துக்கோங்க. என் மாமா வந்தது என்பது என்னது வந்தது அப்படின்னா அது உயர்தினை வந்து இது வந்து உயர்தினை, இது அக்ரீல முடிஞ்சிருக்கு அப்படின்னா திணை வலுக்கலாம். இலக்கண முறை இல்லாவிடின் இலக்கணம் உடையதாக ஏற்றுக்கொள்வது என்னது வலு அமைதி. இங்க தப்பா எழுதியிருக்காங்க, வலு அமைதி தான் வரும். அடுத்து பசுவை பார்த்து என் லட்சுமி வந்தாள் அப்படின்றது என்னது திணை வலு அமைதி. அடுத்து பிழை திருத்த சொல்லியிருக்காங்க, தம்பி நேற்று வந்தாள். தம்பின்றது என்னது ஆண்பால், அப்ப ஆண்பால் கொண்டுதான் முடியணும், அப்படின்னா வந்தான் அப்படின்னு வந்து முடியணும். எருது வண்டியை இழுத்தன, இப்ப எருது வந்து என்னது ஒரு எருது தான் சொல்லியிருக்காங்க, அப்ப ஒரு தடவை ஒருமையதான் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க என்னது வினை முற்று வந்து பன்மையில கொடுத்திருக்காங்க. அப்ப ஒருமையை எழுதணும் அப்படின்னா எருது வண்டியை இழுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். மாணவர் தேர்வு எழுதினான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு, மாணவர் தேர்வு எழுதினான். மாணவர் வர் வந்தனது பன்மை, நிறைய பேர் மாணவர், நிறைய பேர் வந்து தேர்வு எழுதினான்னா ஒருத்தரை மட்டும் குறிச்சு சொல்லியிருக்காங்க, அப்ப தப்பு அது. மாணவர் தேர்வு எழுதினர், துணையத்தால் வராது, எழுதினர் அப்படி வரும். அவன் மாணவன் அல்ல, மாணவன்னா ஒருத்தவனை குறிக்கிறதுனால அது வந்து நம்ம வந்து அல்லன் பன்மையில கொடுத்துருக்காங்க. ஆனா ஒருமையில எழுதும்போது என்னது அவன் மாணவன் அன்று அப்படின்னு வந்து எழுதணும். உடைகள் கிழிந்து விட்டது, அப்ப எப்படி எழுதணும், கிழிந்து உடைகள், உடைகள் என்னது பன்மையில கொடுத்துருக்காங்க. இங்க வந்து வினை முற்று பாருங்க, ஒருமையில கொடுத்துருக்காங்க. பூ வந்துருன்னா ஒருமை, நான் வந்தானது பன்மை. இப்ப கிழிந்து விட்டதை எப்படி எழுதலாம், உடைகள் கிழிந்து விட்டன அப்படின்னு வந்து போடணும். எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப தப்பு இது, ஒருவர்னா வாழ்ந்தனன்றது என்னது பன்மையில வினை முற்றை கொடுத்துருக்காங்க, ஒருமையில கொடுத்து. ஒருவர் வாழ்ந்தனர் அப்படின்னா எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் அப்படின்னு வந்து அதான் கரெக்டா போடணும். நன்றி, வணக்கம்.